திருமலை என்று கூறப்படும் ஆஞ்சநாத்ரி மலையில்தான் ஆஞ்சநேயர் அவதரித்தார். புராணங்கள், கிரந்தங்கள், சாசனங்கள் ஆகிய ஆதாரங்களின் அடிப்படையில் அறிவித்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். பகவான் ஸ்ரீராமரின் முதன்மை பக்தரான ஆஞ்சநேயர் தற்போது திருமலை என்று கூறப்படும் ஆஞ்சநாத்ரி மலையில்தான் அவதரித்தார் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அமைத்த பண்டிதர்கள் அடங்கிய குழு பல்வேறு புராணங்கள், நூல்கள் மற்றும் ஆதாரங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து தேவஸ்தானத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீராமநவமி தினமான இன்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முன்னிலையில் ஏழுமலையான் கோவில் எதிரே ஆஞ்சநேயர் தற்போது திருமலை என்று கூறப்படும் ஆஞ்சநாத்ரி மலையில்தான் அவதரித்தார் என்று புராணங்கள், நூல்கள் ஆகியவற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் உலகிற்கு அறிவித்தது. இதுபற்றி ஆஞ்சநேயர் திருப்பதி மலையில்தான் அவதரித்தாரா என்று ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட பண்டிதர்கள் அடங்கிய குழுவின் தலைவரான பேராசிரியர் முரளிதர் சர்மா, ஆஞ்சநேயரின் தாயான அஞ்சனா தேவி தற்போது திருமலை என்று கூறப்படும் ஆஞ்சநாத்ரி மலையில் வராக சுவாமியை தரிசித்து கடும் தவம் இயற்றி ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தார் என்று வெங்கடாச்சலம் மகாத்மியம், வராக புராணம் ஆகியவை உள்ளிட்ட 12 புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கம்பராமாயணத்திலும் வேதாந்த தேசிகர் எழுதிய ஹம்சதூதம் என்ற நூலிலும் ஆஞ்சநேயரை ஆஞ்சனா தேவி திருமலையில் பெற்றெடுத்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர ஸ்கந்த புராணத்திலும் ஸ்வர்ணமுகி நதி அருகே இருக்கும் ஆஞ்சநாத்ரி மலையில் வராக சுவாமியை தரிசித்து ஆஞ்சனா தேவி ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் ஆஞ்சநேயர் சட்டீஸ்கர், நாசிக், ஹம்பி ஆகிய பகுதிகளில் அவதரித்ததாக கூறுகின்றனர் என்று குறிப்பிட்டார். பின்னர் பேசிய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், நீண்ட பெருமுயற்சியை மேற்கொண்டு ஆஞ்சநேயரின் அவதார திருத்தலம் திருப்பதி மலையை என்று தெளிவுபடுத்திய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நன்றி கூறினார். இந்த நிலையில் அயோத்தியில் ராமருக்கு கட்டப்படும் பிரம்மாண்ட கோவில் போன்ற ஒன்றை ஆஞ்சநேயரின் அவதார திருத்தலமான திருப்பதி மலையில் கட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஓகே சார். வணக்கம். என் பெயர் பேராசிரியர் க. சங்கரநாராயணன். இங்கே இருக்கக்கூடிய தேசிய வடமொழி பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகின்ற அஞ்சனையின் மைந்தர் எங்கே பிறந்தார் என்கின்ற அந்த கேள்வியானது வெகுகாலமாக இருந்து வருகிறது. பல்வேறு இடங்கள் ஊகத்தின் அடிப்படையிலே பல்வேறு இடங்களை ஆஞ்சநேயர் பிறந்த இடமாக பல்வேறு மக்களும் கருதி வருகிறார்கள். குறிப்பாக ஹம்பியின் அருகே இருக்கக்கூடிய அஞ்சனேரி என்கின்ற மலை, அதனைப் போலவே கோகர்ணத்தில் ஒரு இடம், அதனைப் போலவே ஜார்க்கண்ட், குஜராத் என்று பல்வேறு மாநிலங்களிலும் பல இடங்களை ஆஞ்சநேயர் பிறந்ததாக அங்கே புழங்கக்கூடிய கதைகளாலே நாம் அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. ஆனால் அவை யாவும் வெறும் கர்ணபரம்பரை செய்திகளாகவே இருப்பதை நம்மால் உணர முடியும். இதற்காகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது ஒரு சிறப்பு குழு ஒன்றை அமைத்து இதை பற்றி ஆய்வதற்காக அமைத்திருந்தது. அந்த குழுவின் முடிவுகளை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அந்த குழுவின் படி வெங்கடாச்சல மகாத்மியம் என்று திருமலையினுடைய பெருமைகளையெல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய தலபுராணமானது பல்வேறு மூல புராணங்களிலிருந்து தொகுக்க பெற்றது. இந்த புராணத்திலே அஞ்சனை தேவியானவள் தனக்கு குழந்தை பேறு இல்லையே என்று கேட்டபோது மதங்க மகர்ஷியானவர் திருமலைக்கு சென்று வெங்கடாச்சலம் என்றே பெயரிட்டு அழைத்து அங்கே சென்று வராக சுவாமியை வழிபட்டு வேங்கடநாதனான பெருமானையும் வழிபட்டு அங்கே சுவாமி புஷ்கரணி கரையிலே தவமியற்றினால் உனக்கு குழந்தை பேறு நிகழும் என்று தெரிவிக்க அவள் அங்கிருந்து இங்கு வந்து அஞ்சனா தேவியானவள் இந்த திருமலையிலே சுவாமி புஷ்கரணியிலே நீராடி அதன் பிறகு வேங்கடநாயகனை தொழுது இங்கே பல்லாயிர வருடங்களாக இங்கே தவமியற்றி அதன் பிறகு ஆஞ்சநேயனை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த உடனேயே வேங்கடமலையிலிருந்து தாவி குதித்து சூரியனை பிடிப்பதற்காக ஆஞ்சநேயர் சென்றார் என்கின்ற விவரங்களும் வேங்கடாச்சல மகாத்மியத்திலேயே நமக்கு காண கிடைக்கின்றன. இந்த வேங்கடாச்சல மகாத்மியமானது பல்வேறு புராணங்களிலிருந்து தொகுக்க பெற்றது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வேங்கடாச்சல மகாத்மியத்தின் இப்பகுதிகளாவது ஸ்காந்த புராணத்திலும் நமக்கு இன்றும் காண கிடைக்கின்றன. அந்த புராண தகவல்கள் மற்றும் இலக்கிய தரவுகள் பலவும் எடுத்துக்கொள்ள பெற்றிருக்கின்றன. குறிப்பாக கம்பராமாயணத்திலே ஆரிசல் படலத்திலே சீதையை தேடிச் செல்லும் வானரர்கள் வெங்கடாதிரிக்கு வந்ததாகவும் அந்த புராணத்திலே குறிக்கின்ற குறிப்புக்கு அது தகுந்த சான்றாக அது அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவத்திலே கொண்டாடக்கூடிய வேதாந்த தேசிகர் என்கின்ற ஒரு ஆச்சாரியர் அவரும் கூட தன்னுடைய ஹம்சதூதம் என்கின்ற நூலிலே அஞ்சனாத்ரி என்றே இதனை குறிப்பிடுகிறார். எல்லா புராணங்களிலும் அஞ்சனாத்ரி என்று இதனுடைய பெயரை குறிப்பிட்டு அஞ்சனை ஆஞ்சநேயரை பெற்றெடுத்ததனாலே இதற்கு அஞ்சனாத்ரி என்ற பெயர் ஏற்பட்டது என்று குறிப்பிடுகின்றனர்.
ஆக இரண்டு வாக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆஞ்சநேயர் பிறந்த இடம் அஞ்சனாத்ரி, அஞ்சனாத்ரி என்ற திருமலை என்று கூறுவதற்கு இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வேதாந்த தேசிகரின் ஹம்சதூதம் மற்றும் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய தாழப்பாக்கம் அன்னமாச்சாரியார் அவருடைய கீர்த்தனையிலேயும் இதனை அஞ்சனாத்ரி என்றே குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு ரங்கராமானுஜர் என்கின்ற ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் அவர் இயற்றிய நூலின் தொடக்க காப்பு செய்யுளிலே இதனை அஞ்சனாத்ரி என்று குறிப்பிடுகிறார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியாரும் இது அஞ்சனாத்ரிநாதர் என்ற இவரை தொழுகிறார். இவை இலக்கிய தரவுகள். அவை போக மிக சமீபமாக என்று வைத்தால் 1800 ஸ்டார்டன் என்கின்ற ஒரு ஆங்கில ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், வடார்காடு மாவட்ட ஆட்சியர், அவர் திருமலை திருப்பதி குறித்தான எல்லா தரவுகளையும் சேகரித்து சவால் ஏ ஜவாப் என்கின்ற நூலை ஏற்றிருக்கிறார். அதிலும் அஞ்சனாத்ரி திருமலை இது ஆஞ்சநேயர் பிறந்த இடம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆக காலம் காலமாக இது அஞ்சனாத்ரி ஆஞ்சநேயர் பிறந்த இடம் என்று குறிப்பிட்டு வந்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. அதனை போலவே கல்வெட்டுகள் என்று பார்த்தால் இந்த கோயிலிலே, திருமலை கோயிலிலே இருக்கக்கூடிய இரண்டு கல்வெட்டுகள், வேங்கடாச்சல மகாத்மியம் 15ஆம் நூற்றாண்டில் இங்கே பாராயணத்தில் இருந்ததற்கான இரண்டு கல்வெட்டுகள், வீர நரசிம்மனோடு கடைய கால கல்வெட்டும் சதாசிவராயரின் கல்வெட்டும் என்று இரண்டு கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அதை தவிர ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபண்ணாரியன் என்பவருடைய கல்வெட்டு 1371 சேர்ந்தது. இந்த கல்வெட்டு அங்கே மற்றவர்களால் சூறையாடப்பட்ட போது, மாலிகாபூர் வசம் சூறையாடப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை எடுத்துக்கொண்டு இங்கே வைத்தார்கள் என்பதை குறிப்பிடும் போது அஞ்சனாத்ரி என்ற இந்த மலையை குறிப்பிடுகிறது. இந்த செய்யுள் வேதாந்த தேசிகரால் இயற்ற பெற்றதாக குரு பரம்பரா பிரபாகரன் குறிப்பிடுகிறது. அந்த செய்யுளானது ஸ்ரீரங்கத்திலே கல்வெட்டாக இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய காலம் 1371. அதற்கு பிறகு காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் குளத்திலும் ஒரே கல்வெட்டு ஹனுமானின் மேல் இருக்கக்கூடிய 20 செய்யுட்களை கொண்டது. வடமொழியிலே அமைந்தது. அது எட்டூர் லட்சுமி குமார தாத்தாச்சாரியர் என்பவரால் இயற்றப்பட்டது. அவர் விஜயநகர காலத்திலே அவர்களுக்கு குலகுருவாக திகழ்ந்தார். காஞ்சிபுரத்திலும் கும்பகோணத்திலும் பல கோயில்களுக்கு ஸ்ரீகாரியமாக திகழ்ந்தார். இங்கே ஸ்ரீரங்கம் என்கின்ற விஜயநகர அரசனுக்கு பட்டாபிஷேகம் செய்தார். அவர் இயற்றிய அந்த ஹனுமத் வம்சதி என்கின்ற அந்த சிறு ஸ்தோத்திரத்திலே அஞ்சனாத்ரியான ஸ்ரீசைலம், அதாவது திருப்பதியிலிருந்து வந்து இங்கே எழுந்தருள வேண்டும் என்று அவர் ஐயங்கார் குளத்திலே எடுப்பித்த ஆஞ்சநேயரை பற்றி குறிப்பிடும் போது அவர் குறிப்பிடுகிறார். ஆக கல்வெட்டு தரவுகள், இலக்கிய தரவுகள் மற்றும் இதிகாச புராண தரவுகள் யாவும் இந்த திருமலையே அஞ்சனாத்ரி, இதுவே ஆஞ்சநேயர் பிறந்த இடம் என்பதை கூறா நிற்பதை நம்மால் உணர முடிகிறது. இதனைப் போலவே நம்முடைய இந்த பூகோள ரீதியான, அதாவது புவியியல் சார்ந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டாலும் கூட மிக தெளிவாக சாந்த புராணத்திலே கனாச்சலம் என்ற அகோபலத்தை குறிப்பிட்டு அங்கிருந்து தெற்கே ஸ்வர்ணமுகரி, அதற்கு வடக்கிலே வேங்கடாத்ரி, அந்த வேங்கடாத்ரியிலே ஆகாசகங்கை இருக்கிறது, அருகிலே சுவாமி புஷ்கரணி, அங்கே வராக தேவரும் மற்றும் நம்முடைய வேங்கடநாதரும் எழுந்துருளி இருக்கிறார்கள், அங்கே சென்று நீராடி தவம் மேற்கொள்வாயாக என்று இத்துணை புவியியல் தரவுகளையும் சேர்த்து தருகிறது அந்த புராணம். அதனைப் போலவே வராக புராணத்திலே ஸ்ரீராமச்சந்திரர் சீதாதேவியை தேடிக்கொண்டு வரும்போது வேங்கடாத்ரிக்கு வந்ததாகவும், எல்லா வானரர்களும் வேங்கடாத்ரியிலே பிரிந்து கொண்டிருக்கும் போது ஆஞ்சநேயர் அஞ்சனாதேவியை இங்கே கண்டதாகவும் குறிப்பிடுகிறார். ஆக ஆஞ்சநேயர் திரும்பி வரும் வரை அஞ்சனாதேவி இங்கேயே இருந்தாள் என்பது நமக்கு புராண கதைகள் தருகின்ற பெரும் தரவு. இவற்றின் அடிப்படையிலே இவர் பிறப்பெடுத்தது, அவதாரம் செய்தது இந்த அஞ்சனாத்ரி என்று வழங்கக்கூடிய வேங்கடாத்ரி தான் என்பதை நம்மாலே நிர்ணயிக்க முடிகிறது. மேலும் சில புராணங்களிலே இதற்கு ரிஷாத்ரி, அஞ்சனாத்ரி, சேஷாத்ரி, வேங்கடாத்ரி என்று 4 யுகங்களிலே 4 பெயர்கள் நேரும். அதற்கு அஞ்சனாத்ரி என்ற பெயருக்கு காரணம் அஞ்சனாதேவி இங்கே ஆஞ்சநேயரை பெற்றெடுத்ததுதான் என்று மிக தெளிவாக எல்லா புராணங்களும் ஒரு சேர குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு தரவுகள் வேறு எந்த இடத்திற்கும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக கர்நாடகத்திலே திகழக்கூடிய அஞ்சநேயரி என்கின்ற மலையில் அவருடைய அவதாரம் நிகழ்ந்ததாக அங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த ஒரு தரவை தவிர வேறு எந்த தரவுமே அவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மிக குறிப்பாக கூற வேண்டுமானால் அஞ்சனாத்ரி மகாத்மியம் என்று இதுவரை பதிப்பிக்கப்படாத சுவடி ஒன்று இருக்கிறது. அது லண்டனில் அமைந்திருக்கிறது. அந்த சுவடியை மெக்கன்சி அவர்கள் ஆராய்ந்த போது அது மைசூரில் அருகே உள்ள அஞ்சனாத்ரி என்று தவறுதலாக குறிப்பிட்டார். அந்த ஒரே ஒரு தரவை தவிர வேறு தரவுகள் இல்லை. அதனை மீட்டமைக்கும் போது
அந்த அஞ்சனாத்ரி மைசூர் அருகில் உள்ள அஞ்சனேரி அல்ல, அது திருமலையே என்று குஞ்சுண்ணி ராஜா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மற்ற ஒரு இடத்திற்கும் இல்லாத எல்லா தரவுகளும் இந்த திருமலைக்கே அமைந்திருப்பது பற்றி எங்கள் குழு ஆராய்ந்து அதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. வெகு விரைவில் இது பற்றி ஒரு நூலும் எழுதவிருக்கிறோம். 2 மாதங்களில் அது கூட வெளியிடப்படும். ஜபாலி தீர்த்தம் என்று ஆகாசகங்கையின் அருகிலே இருக்கிறது, அங்கே அவர் பிறந்திருக்கிறார் என்பது இப்பொழுதே முடிவாக. ஒவ்வொரு கல்பத்திலும் வரும். புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு சதுர்யுகத்துல நடக்கக்கூடிய அதே ராமாயணம் அடுத்த சதுர்யுகத்துல திருப்பியும் அதே நடக்கும். முன்னாடி ராமாயணம் நடந்த செய்திகள் எந்தெந்த இடமோ அது அப்படியே இருக்கும். புதிதா சில செய்திகள் மாறலாம், இல்ல அதே நிகழலாம். இது புராணங்களோட நுட்பம் தெரிஞ்சவர்களுக்கு தெரிஞ்ச செய்தி. ஆக போன சதுர்யுகத்துல நடந்த அந்த ஸ்ரீனிவாச உத்பவத்தோட மூர்த்தி அங்க அப்படியே இருக்கும். கலியுகத்துல மறுபடியும் ஸ்ரீனிவாச அவதாரம் நிகழும். ஆக அங்க மூர்த்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக இது நுட்பம் ரீதியா பார்த்தா இந்த கேள்வி நிற்காது. ஸ்ரீனிவாசர் ஏற்கனவே திரேதாயுகத்திலும் இருக்கார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.